வணக்கம் நண்பர்களே, சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவிற்கு நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. சென்ற வாரம் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நண்பர் முகுந்தன் என்பவர் நமது காணொளிகளை கண்டு அதற்கு ஆதரவாக மகிழ்ச்சியோடு ஒரு கேமரா ஒன்றை நமக்கு அன்பளிப்பாக தந்திருக்கின்றார். தமிழ் பரப்பிலே தொடர்ந்து தத்துவம் குறித்த பதிவுகள் காணொளி வாயிலாக வர வேண்டும் என்பதற்காக அவர் எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த அன்பளிப்பை வழங்கியிருக்கிறார். இந்த சமயத்திலே முதலிலே அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நண்பர்கள் சார்பாக அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு கார்ல் மார்க்ஸ் குறித்த தலைப்பு. உலகமே அறிந்த அரசியல் தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸ் குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். கார்ல் மார்க்ஸ் ஒரு சில பேருக்கு பேயாக தோற்றம் தருகிறார், ஒரு சில பேருக்கு அவர் விரும்பத்தகாத விஷயங்களை உலகிலே விதைத்து சென்ற ஒரு சிந்தனையாளராக காணப்படுகிறார். ஆனால் நிறைய பேருக்கு அவர் ஒரு பேரறிஞர், தொழிலாளர் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த மகான், உலகத்தையே புரட்டி போட்ட சிந்தனையாளர் என்றெல்லாம் கருதுகிறார்கள் என்று வே சாமிநாத சர்மா கார்ல் மார்க்ஸ் குறித்த தன்னுடைய நூலிலே கார்ல் மார்க்ஸை இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார். இல்லைன்னு என்ன தெரியுதுனாக்க, கொஞ்சம் பேருக்கு கார்ல் மார்க்ஸ் பிடிக்காது, கொஞ்சம் பேருக்கு கார்ல் மார்க்ஸ் நிறைய பிடிக்கும். இந்த பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களில் பெரும்பாலானோர் கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்களை, அவருடைய அணுகுமுறைகளை ஆழமாக ஊன்றி பயிலாதவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக பிடிக்குதுன்னு சொல்கிறவங்க கூட பல பேர் வந்து மிக ஆழமாக அவருடைய தத்துவங்களை புரிந்து கொண்டார்களா என்பது கேள்விக்குரிய. ஆக இன்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள் உலகை மாற்றுகின்ற ஒரு தத்துவத்தை முன்வைத்ததாக கூறுவார்கள். அப்படி என்ன தத்துவத்தை கூறிவிட்டார் என்பது குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையை குறித்து சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கையையும் தத்துவத்தையும் பிரிக்க முடியாது. அவருடைய தத்துவமும் அதுதான் சொல்லுது. ஏதோ தத்துவம் என்பது வானத்துக்கு அப்பால் மூட்டை கட்டி வைக்கப்பட்ட ஒரு ஞான கூடை அல்லது, தத்துவம் என்பது வாழ்க்கையிலே உறவாடி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. கார்ல் மார்க்ஸ் என்ற சொல்லோ கம்யூனிசம் என்று சொன்னாலோ அவர்கள் தேச விரோதிகளாக பார்க்கப்படும் ஒரு சூழல்தான் பல நாடுகளில் நிலவி வருகிறது. கம்யூனிசம் என்றால் அரசியல் பரப்பில் ஒரு அலர்ஜியான வார்த்தையாக பார்க்கப்படுவதும் இன்று நாம் காண்கிறோம். ஆனால் லீப்நெக்ட்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் மார்க்ஸுக்கு, லீப்நெக்ட். மார்க்ஸ் இறந்த பிறகு அவருடைய கல்லறையில் எங்கெல்ஸும் பேசுகிறாரு, லீப்நெக்டும் பேசுகிறார். லீப்நெக்ட் சொல்கிறாரு, கார்ல் மார்க்ஸ் பேரன்பிற்கு சொந்தக்காரர், அதே சமயம் கார்ல் மார்க்ஸ் ஒரு வெறுப்பிற்கும் சொந்தக்காரர். பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான் இருக்கு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளிலிருந்து ஏற்பட்ட வெறுப்பு அல்ல. அது அவருடைய கோபம், ஆத்திரம், வெறுப்பு என்பது தொழிலாளி வர்க்கத்தின் மீது அவர் கொண்டிருந்த பேரன்பினால் ஏற்படுத்தப்பட்டது என்று லீப்நெக்ட் கூறுகிறார். ஆமாம், உண்மைதான். கார்ல் மார்க்ஸ் வந்து ரொம்ப கரான பேர் வழி. அதே சமயத்தில் அவருடைய தத்துவங்கள் என்பது நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு பெரிய பேரினம். பல கோடி பேர் உலகத்தில் வந்து இருக்கிற அத்தனை தொழிலாளர் வர்க்கமும் உயர்வு பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் அவருடைய தத்துவங்கள் படைக்கப்பட்டன என்று சொல்லலாம். கார்ல் மார்க்ஸின் தத்துவங்கள் குறித்து ஆழமாக பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை குறித்து தகவல்களை பார்க்கலாம். கார்ல் மார்க்ஸின் பெற்றோர்கள் யூதர்களாக இருந்த பொழுதும் அரசியல் நெருக்கடி காரணமாக அவர்கள் கிறித்துவர்களகம் மாறுகிறார்கள். அப்பா ஹென்ரிக் மார்க்ஸ், அம்மா பேர் ஹென்ரிட்டோ. அவருடைய தந்தை ஒரு வழக்கறிஞராக பணிபுரிந்தார். நிறைய வழக்குகள் அவருக்கு கிடைத்தன.
அவங்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன. அந்த ஏழு குழந்தைகளில் நாலு குழந்தைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் இளம் வயதிலேயே மரித்து விட்டார்கள். மார்க்ஸ் தான் கடைசி குழந்தை. 1818 மே மாதம் 5ஆம் தேதி கார்ல் மார்க்ஸ் பிறக்கின்றார். இப்பொழுது ஜெர்மனியில் உள்ள அப்பொழுதைய பிரஷ்யா லெட்ரியர் என்ற நகரத்தில் அவர் பிறக்கிறார். ராத்திரி 1:30 பிறக்கிறாரு, மே 5ஆம் தேதி. இந்த குடும்பத்தில் மொத்தம் 7 பேர், 4 சிஸ்டர் 3 பிரதர்ஸ். இவர் 4 குழந்தைகள் வந்து இளம் வயதிலேயே இறந்து போய் விடுகிறார்கள். மார்க்ஸ் மிகவும் குதூகூலமானவர். பள்ளிக்கு சென்றார், படித்தார். இளம் மார்க்ஸ் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகி தான் ஜெனி மார்க்ஸ் அவர்கள். அப்போ கல்யாணம் அல்ல, ஜென்னி தான் அவங்க. ஜென்னியை காதலிக்க தொடங்கினார். ஜென்னி இவரை விட 4 வயது மூத்தவங்க. இவரை அவங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. உலகத்திலேயே இந்த காதல் கல்யாணத்துக்கு பிறகும் வந்து ஒரு காதல் வந்து மிக ஆழமாக நீடித்திருக்கும் என்று நாம் சாட்சி கூற வேண்டுமென்றால் மார்க்ஸ் அண்ட் ஜெனியினுடைய வாழ்க்கையை சொல்லலாம். ஜென்னி வந்து மிக பெரிய அறிவாளியும் கூட. ஆனால் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு சிந்தனையாளருக்காக அவங்க அர்ப்பணித்தாங்க. அப்படி ஒரு மனைவி இல்லாமல் போயிருந்தால் கார்ல் மார்க்ஸ் இப்படி ஒரு சாதனையாளராக மாறியிருப்பாரா என்பது கேள்விக்குரிய. அவங்க வந்து லவ் பண்ண தொடங்குறாங்க. லவ் பண்ண ஆரம்பித்த உடனே இவர் பக்கத்தில் பல்கலைக்கழகம், பான் பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிக்கிறார். அங்கிருந்து பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு படிப்பதற்காக செல்கிறார். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. ஜென்னியை எப்போயா தான் பார்க்க முடியும். காதல் கடிதங்கள் மட்டும் தீட்டி கொண்டிருந்தார். அப்போதான் வந்து மார்க்ஸ் வந்து ஃபிலாசஃபி படிக்கிறாரு, லாஜிக் படிக்கிறாரு, மேக்ஸ் படிக்கிறாரு, லா படிக்கிறாரு, எல்லாவற்றையும் உற்று படிக்கின்றார். படிக்கும்பொழுது அவருக்கு பல நண்பர்கள் வந்து கிடைக்கிறாங்க. அந்த பீரியடில் இளம் மார்க்ஸினுடைய ஈடுபாடானது இந்த உலகிலே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் ஏன் இவ்வளவு சுரண்டப்படுகிறது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது குறித்து கவலை கொண்டதாக இருந்தது. அப்போது அங்கிருந்த சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் போய் ஒரு பேச ஆரம்பித்தார், உரையாடலாம் நிகழ்த்தினார். மார்க்ஸ் கூட ஒருத்தர் வந்து பேசுறதுனா அவ்வளோ கஷ்டம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாராம், லாஜிக்கலாகவும் பேசுவாராம். ஒரு கிளப்பில் உட்காந்து பேச ஆரம்பிச்சாக்கா மார்க்ஸை வந்து அவங்க வந்து வெற்றி கொள்வதே மிக சிரமம். மிக ஆழமாக நிறைய நூல்களை வாசிப்பது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. வாசிப்பது தான் அவருடைய உயிர் நாடி என்று கூட சொல்லலாம். அப்படி கார்ல் மார்க்ஸ் வந்து தன்னுடைய கல்வி பயணத்தை பெர்லினில் முடித்து விட்டார். பெர்லின் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய பட்டப்படிப்பை 4.5 ஆண்டுகளாக படித்து முடிக்கிறார். பின்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீனா என்ற பல்கலைக்கழகத்தில் தான் வந்து ஒரு டாக்டர் பட்டம் பெறுகிறார். ஒரு தீசிஸ் எழுதி இதுக்கிடையில் அப்பா இறந்து போகிறார். அப்பா இறந்து போகிறது அந்த குடும்பத்துக்கே வந்து பெரிய பலவீனமாக ஆகிவிடுகிறது. வருமான குறைவு ஏற்படுகிறது. மார்க்ஸுக்கு என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப சிரமப்படுகிறார். இதுக்கிடையில் வந்து ஜெர்மனியில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு அறிஞர் வந்து எல்லாருக்கும் தெரியும், வில்லியம் ஹெகல். ஹெகல் என்ற தத்துவ ஞானியுடைய ஃபிலாசஃபி வந்து எல்லாரையுமே வந்து ஈர்த்தது. இளைஞர்களை குறிப்பாக வந்து அது ஈர்க்க தொடங்கியது. யங் ஹெகேலியன்ஸ்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெகலுடைய தத்துவத்தின் பின்னால் அவர்கள் போனார்கள். ஹெகலுடைய ஃபிலாசபியில் முக்கியமான விஷயம் வந்து இயங்கியல் தான். இயங்கியல்னால் டயலெக்டிக்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே ஹெகல் குறித்து ஒரு காணொலி போட்டிருக்கோம். ஒரு கருத்தானது எப்படி வளர்கிறது என்று ஹெகல் பார்த்தார் என்றால், ஒரு கருத்துடன் எதிர்கருத்து உருவாகிறது, கருத்து எதிர்கருத்து இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிந்தசிஸ் உருவாகுது. தீசிஸ் ஆன்டி தீசிஸ் சிந்தசிஸ் என்ற அடிப்படையில் ஹெகல் வந்து எப்படி இயங்கியல் நடக்கிறது என்று கூறினார். ஆனால் இந்த இயங்கியலை பற்றி ஹெகல் சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு கருத்து இருந்தது. ஒரு உலக ஆன்மா என்ற வார்த்தையை ஒரு யூனிவர்சல் ஐடியா இஸ் ரூலிங் எவ்ரி திங்னு அவர் நினைச்சார். என்ன தான் இந்த முரண்கள், இந்த முரண் மீதான வளர்ச்சி இதெல்லாம் வந்தால் கூட அதுக்கு பின்னால் வந்து ஒரு அப்சல்யூட்டான ஒரு ஐடியா இருக்குது, இங்கே இருக்கிறத வந்து வெறும் காப்பீஸ் தான் பிளேட்டோ சொன்னது போல் அவர் கருதினார். பெரும்பாலும் வந்து அது நமக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அது ஒரு புனித சக்தியாக இருக்கிறது, ஒரு இறை சக்தியாக இருக்கிறது அப்படின்னு தான் ஹெகல் முன் வச்சார். அப்படி சொல்லும்பொழுது சில விஷயங்களை வந்து ஹெகல் என்ன சொல்கிறார், எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது உண்மைதான், ஆனால் சில விஷயங்களை வந்து மாற்றமடையாது. அதில் முக்கியமானது அரசு என்ற அமைப்பு தான். அரசு என்பது வந்து புனிதமானது. அது இறை சக்தியால் முழுமையான ஒரு பர்ஃபெக்ட் ஐடியாவால் ஆக்கப்பட்டது. அதனால் அந்த அதை வந்து மாற்றுவது என்பது நம்மால் இயலாத காரியம்.
அது அப்படியே தான் இருக்கணும். அதை நான் வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதை நம்ம வணங்கவும் செய்யணுன்ற அளவுக்கு அவருடைய ஃபிலாசபி இருந்தது. இந்த ஃபிலாசபியை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் எகேலியன் சொன்னாங்க. ஆனால் எகலுடைய இயங்கியலை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் இந்த இறை சக்தி அல்லது முழுமையான புனிதமான உலக ஆன்மா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருந்தாங்க. மார்க்ஸும் ஹெகேலினாக இருந்தார், ஆனால் அந்த புனித ஆன்மான்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஏற்றுக்கல. ஆக நிறைய உரையாடல்கள் விவாதங்கள் ஹெகலின் அடிப்படையில் அங்கே நடந்து கொண்டிருந்தது என்பது இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஹெகல் வந்து பிறகு என்ன செய்கிறதுன்னு தெரியல. படிப்பை முடிச்சுட்டு வராரு. அவர் திருமணம் அப்போவும் முடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக ஜெனி வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. பிறகு ஒரு வேலைக்கலைக்கு போனதானே வந்து திருமணம் செய்ய முடிகிற ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலான்னு பார்க்குறாரு. பேராசிரியர் பதவிக்காக எங்கேயாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறார். அந்த சமயம் வந்து அவர் வந்து எல்லா பதவிகளுக்கும் ட்ரை பண்ணதாக வரலாறு சொல்லுது. அவர் சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சா கூட போதும். ஆனால் வந்து சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வந்து பெரும்பாலும் நம்ம காலத்திலே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அதுவும் கார்ல் மார்க்ஸ் மாதிரி கொஞ்சம் அரசியல் கூர்மை கொண்டவர்களுக்கு வந்து கல்வி நிறுவனங்களில் வேலை கொடுப்பது என்பது வந்து இயலாத ஒரு நிலையாக இருந்தது. பெரும்பாலும் அது வந்து எல்லா நாடுகளிலும் இருக்குதான் தெரியல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குதான் நான் பார்க்குறேன். ஒரு கூர்மையான அரசியல் கருத்துக்களை தெரிவித்த ஒருவர் வந்து பணிக்கு செல்ல முடியுமான்றது வந்து இங்கே கேள்விக்குறியான விஷயந்தான். பணிக்கு சென்றதுபாடு எதையுமே பேசக்கூடாதுன்ற நிலைமையும் வந்து பொதுவாகவே வந்து கல்வியகங்களில் வந்து நிலவுவதை நான் பார்க்குறோம். இதே தான் வந்து கார்ல் மார்க்ஸ் பீரியடில் இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், பத்திரிகைகளுக்கு வந்து கட்டுரை எழுத தொடங்கிறார். ரொம்ப ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின். பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுத தொடங்கிறார். அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு சில வருமானம் வருகிறது. அந்த வருமானம் போதுமானதாக அவருக்கு இல்லை. இளமைகேலியர்கள் அரசு எதிர்ப்பாளராக இருந்தாங்க. மார்க்ஸும் அப்படி இருந்தார். அப்போ அரசாங்கத்திற்கு இவங்களெல்லாம் பிடிக்கவே இல்லை. இல்லை மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு, அங்கே வேறு வேலை கிடைக்காத நிலை கிளம்பி கொலோன் என்ற இடத்துக்கு போகிறார். நம்ம எடிக்கலோன்னு வைக்கிறோம் பார்த்திங்களா, அதான் கொலோன் ஊர். அங்கே வந்து வேர்ல்டு வார் அப்போது சர்ச் மேலாம் பாம்பு போட்டு அந்த ஊரையே அழித்தாங்க. அது இன்னும் கரிப்படந்த அந்த சர்ச்செல்லாம் இன்றைக்கும் இருக்குது. கொலோன் நகரில் வந்து அவர் தங்கினார். அங்கே ரைன்லேண்ட் கெசட் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒன்று நண்பர்கள் நடத்தி வந்தாங்க. நண்பர்கள்னால் யார் தான், இந்த மாதிரி புரட்சியாளர்கள் தான், அரசுக்கு எதிர்ப்பாளர்கள். அந்த பத்திரிகையில் இவர் கட்டுரைகள் எழுத தொடங்குறாரு. அங்கே தங்கி அவங்க ஏதோ சொற்ப காசு கொடுக்குறாங்க. பிறகு இவரையே ஆசிரியர் ஆக்கிடுறாங்க. இவர் ஆச்சரியராக்கினவுடனே இவர் தொடர்ந்து ஆழமான கட்டுரைகளை எழுத தொடங்கினவுடனே அந்த சர்க்குலேஷன் அதிகரிக்கிறது. நிறைய உழைப்பாளைய மக்கள்கிட்ட இந்த கெசட் போக ஆரம்பிக்குது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே போச்சோ அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய வெறுப்பையும் அது சம்பாதிக்க தொடங்கியது. ஏனென்றால் இவருடைய கட்டுரைகள் வந்து ஆழமானவை மட்டுமல்ல அரசுக்கு எதிரானவையாக இருந்தன. பெரும்பாலும் அடக்குமுறை அரசு இருந்த காலகட்டம் அது. அதனால் இவரை வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து இந்த ஊரை விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. இதில் வேறு வழி இல்லாமல் வந்து தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக என்பது அவர் ஒர்க் பண்ணுறார் அந்த எடிட்டோரியலில். ரைன்லேண்ட் கெசட்டை விட்டுட்டு கிளம்பி இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறதா முடிவு பண்ணுறார். ஃப்ரான்ஸில் ரூஜின் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறார், நம்ம ஒரு மலர் ஒன்று தயாரிப்போம், அங்கே வந்து மாத இதழ் ஒன்று உருவாக்குவோம், அதில் ஆழமான பல அறிஞர்களுடைய சிந்தனைகளை நம்ம வாங்கி போடுவோம், நல்லா இருக்கும், மக்களுக்கு போய் சேரும். அது இவர் நோக்கமெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றதெல்லாம் விட இந்த கருத்துக்களை வந்து விவாதிப்பதற்கான களமாகவும் அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. இந்த வேலையை விட்டு கிளம்பும் போதே ஒரு ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னு முடிவு பண்ண பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக மார்க்ஸ் உணர்கிறார். வெறுமை எழுதிக்கிட்டு இருந்தால் போதாது, நம்ம வந்து மக்களோட சேர்ந்து இயங்க வேண்டும், மக்களுக்காக நாம் போராட வேண்டும் என்ற ஒரு ஆழமான உணர்வை பெறுகிறார். அதன் காரணமாக பல்வேறு இயக்கங்களில் வந்து இவரை கலந்துக்கிறார். இதற்கிடையில் வந்து அவருடைய நண்பர் வந்து ஃப்ரான்ஸில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக இவர் வந்து ஃப்ரான்ஸில் வேலை கிடச்சிரும், நல்ல வசதியாக, வசதினா என்ன, பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை வந்தவுடனே இவர் போய் வந்து ஜென்னி அம்மையாரை திருமணம் முடிக்கிறார். 1843 ஜூன் மாதம் இவர் வந்து ஜென்னி அம்மையாரை வந்து திருமணம் முடிக்கிறார். அவங்களுடைய அவங்க பயணம் தொடங்குது. அதிலிருந்து வந்து ஜெனி வந்து மாஸ்டருடைய வராங்க, பாரிஸுக்கு செல்கிறார். பாரிஸிலே தொடங்குவதாக இருந்த ஜெர்மன் ஃப்ரெஞ்சு மலர் என்ற பத்திரிகை அது. அந்த பத்திரிகையை வந்து தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து அவங்க தொடங்குறாங்க. இவர் எடிட்டராக ஒர்க் பண்ணுறார்.
முதல் பத்திரிகைக்கே வந்து கட்டுரை கொடுப்பதற்கு யாரும் முன் வரல. இவங்க எதிர்பார்த்தாங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் கட்டுரைகள் கொடுப்பாங்க. இவரை பற்றி தெரியும் எல்லாருக்கும், இவருடைய நண்பரை பற்றி தெரியும். இந்த பத்திரிகையுடைய நோக்கமும் கூட கிட்டத்தட்ட புரட்சிகரமான ராடிக்கலான ஒரு மேகசைன் தெரியும். அதனால் பெரும்பாலும் வந்து கருத்தாளர்கள் தங்கள் பங்களிப்பை கொடுப்பதற்கு தயக்கம் காட்டினார்கள். ஜெர்மனிலேருந்தாவது கொடுப்பாங்க, இவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஜெர்மனிலேருந்தாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஜெர்மனிலேருந்து யாரும் கட்டுரை அதிகமாக கொடுக்கல. இன்னொரு விஷயத்தை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஜெர்மனியிலிருந்து ஓடி வந்தவங்க பெரும்பாலும் அகதிகளாக வந்தவங்க நிறைய பேர் ஃப்ரான்ஸில் தங்கியிருந்தாங்க, தங்கியிருந்து உழைப்பாளிகளாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப குறைந்த கூலிக்கு, இப்போ நமக்கு வடநாட்டிலேருந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க, குறைந்த கூலி வாங்குகிறாங்க. அந்த மாதிரி குறைந்த கூலிக்காக ஜெர்மனியை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள்லாம் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அந்த ஃப்ரெஞ்சில் இருந்தக்கூடிய ஃப்ரான்ஸில் இருந்த தொழிலாளர்கள் வந்து இவங்களோட சண்டை போடுறாங்க, நிறைய அந்த முரண் வந்து அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. கார்ல் மார்க்ஸ் என்ன செய்கிறாருனாக்க, இந்த சமயத்தில் இந்த ஜெர்மானிய தொழிலாளர்களோட தொடர்பு கொள்கிறார். இதுக்கிடையில் இந்த பத்திரிகையை சிரமப்பட்டு ஒரு நாலு கட்டுரையில் மார்க்ஸ் எழுதுகிறார், எழுதி அந்த பத்திரிகையை வெளிவருகிறது. காரசாரமாக அரசாங்கத்தை விமர்சனம் செய்து, ஜெர்மானிய அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அதில் வந்து எழுதியிருக்கிறார் அவர். அந்த ஒரு இதழ்தான் வந்துச்சு, அவ்வளோதான், அதுவே லாஸ்ட்டு இஷ்யூவாகவும் ஆயிடுச்சு. பொதுவாகவே இந்த அரசியல் இதழ்களை கொண்டு வந்தோம்னாக்க ஒன்று பற்றாக்குறையில் நின்று போயிடும், இல்லை அரசாங்க நெருக்கடியால் நின்று போயிடும். இது வந்து ரெண்டும் காரணம் தான், அரசாங்க நெருக்கடி தான் முக்கியமான காரணம், நிப்பாட்டிட்டாங்க. கார்ல் மார்க்ஸுக்கு வந்து ஜெர்மன் அரசு வார்னிங் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் வரக்கூடாது, ரூஜும் மார்க்ஸும் வரக்கூடாதுன்ட்டு அவங்கள வந்து வந்தாக்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு உத்தரவையும் வந்து அவங்க போட்டாங்க. அது மட்டும் இல்லை, பாரிஸ் அரசுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அலோவ் பண்ணாதீங்கன்னு. ஆக இங்கே நெருக்கடிகள் அதிகமாகி மார்க்ஸை வந்து இவங்க வெளியேற்ற வேண்டும்னு முடிவு பண்ணுறாங்க அரசாங்கம். இந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு இருக்க முடியான்ட்டு நீங்கள் வந்து நாட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்ட்டாங்க. அது 24 மணி நேரத்தில் போகணும்னு சொல்லுவாங்க. அவர் அப்புறம் பிறகு கிளம்பி, அங்கிருந்து கிளம்பி அவர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் வருகிறது, வெளியேறுகிறார். கிட்டத்தட்ட 15 மாதங்கள் அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருந்திருப்பார். அந்த சமயத்தில் தான் எங்கெல்ஸுடைய நட்பானது அவருக்கு கிடைக்கிறது. எங்கெல்ஸும் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தொழில் அதிபர், அவங்க வந்து மான்செஸ்டரில் இது வச்சுருக்கிறாங்க, மில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எங்கெல்ஸுக்கு அதெல்லாம் பிடிக்க பிடிக்கல. எங்கெல்ஸ் அதிகமாக ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காதவர், ஆனால் தொழிலாளர்கள் மீது மிக்க அக்கறை கொண்டவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஒரு முதலாளி ஆகலை, அவர் நினச்சிருந்தாக்க நிறைய மில்களை உருவாக்கி பெரிய பணக்காரனாக இருக்கலாம். அவருக்கு அந்த தொழிலாளர்களை டீல் பண்ணுற முறையை பிடிக்கலை. அவங்க ஆலையில் வேலை பார்த்த ஒரு தொழில் செய்து வேலை செய்து வந்த ஒரு பெண்மனை தான் வந்து அவர் வந்து மனம் முடிக்கிறார். எங்கெல்ஸ் அறிமுகமாகிறார் கார்ல் மார்க்ஸுக்கு. எங்கெல்ஸும் தொடர்ந்து இம்மாதிரியான முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களோடு இயங்கி கொண்டிருக்கிறார். மார்க்ஸை பற்றி கேள்விப்பட்டு அவரோடு வந்து உட்காந்து பேசுகிறார், பழகிறார். ஆனால் முதல் சந்திப்பில் வந்து அவ்வளோவா மார்க்ஸ் வந்து எங்கெல்ஸால் ஈர்க்கப்படவில்லை. எங்கெல்ஸ் வந்து அவ்வளோவா மார்க்ஸ் வந்து லைக் பண்ணவும் இல்லை, எப்படி இருப்பான்னு தெரியலையேன்னு நினச்சார். ஆனால் பின்னால் ஒரு சமயத்தில் வந்துட்டு 10 நாள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த 10 நாளில் வந்து ரெண்டு பேரும் வந்து இணை பிரியாத நண்பர்களாக மாறி விடுகிறார்கள். அது ஏதோ அவங்க அது பிடிக்கும் இது பிடிக்கிறதுக்காக விஷயம் இல்லை, கருத்தியல் ரீதியாக ஒரு ஐடியாலஜிக்கலாக இந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய விடுதலை குறித்து ஒரு பெரிய வேட்கை இருவருக்குமே இருந்ததால் இது சாத்தியமானது. இதுதான் வந்து மார்க்ஸுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். ஒரு பக்கம் வந்து ஜென்னி அவர்கள் வந்து அவர்களுக்கு உயிர் நாடியே இருந்தாலும் அவருடைய முழு இயக்கத்திற்கான சக்தியாக இருந்தவர் வந்து எங்கெல்ஸ் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். உலகத்தினுடைய சிறந்த நண்பர்கள் வரலாறுன்னு எடுத்து பார்த்தோன்னாக்க அதில் முக்கிய வரலாறாக எங்கெல்ஸ் அண்ட் மார்க்ஸ் இருப்பாங்க. இறந்த பிறகும் வந்து எங்கெல்ஸ் அவருக்காக தன்னுடைய எல்லா விதமான விஷயத்தையும் வந்து அர்ப்பணித்தார் என்று சொல்லலாம். ஆக ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பி என்ன பண்ணுறாரு, பிரசல்ஸுக்கு வர்றார். பெல்ஜியம் நாட்டில் பிரசல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, எல்லாமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி ட்ராவல் பண்ணால் போயிடலாம். அப்போ ஒரு வேளை 6 மணி நேரம் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். அங்கேருந்து பிரசல்ஸ் பெல்ஜியம் போகிறார். பெல்ஜியத்தில் ஒரு இடத்துல தங்குறாரு. அங்கிருந்து வந்து சில முன்னேற்றம் பத்திரிகைலாம் நடக்குது. இந்த தொழிலாளிகள் தொழிற்சங்கங்கள் நிறைய பத்திரிகைலாம் நடத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் மார்க்ஸ் தொடர்ந்து எழுதுகிறாரு, அவங்களாம் சந்திக்கிறாரு, அவங்கள உத்வேகப்படுத்துகிறாரு, பல்வேறு விவாதங்களுக்கு உட்படுத்துகிறார். ஆக ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொது உடைமை சங்கத்தை உருவாக்குவதற்காக மார்க்ஸும் எங்கெல்ஸும் உதவி பண்ணுறாங்க. அப்போது இவங்க ஒரு 3 வாரங்கள்
போகிறாங்க, பல ஊருக்கு போகிறாங்க, லண்டன் போகிறாங்க, ஜெர்மன் போகிறாங்க, தொழிலாளர்களை சந்திக்கிறாங்க, இந்த நிலைமைகளை புரிஞ்சுக்கிறாங்க, அமைப்புகளை உருவாக்குறாங்க, நிறைய சின்ன சின்ன குழுக்களை உருவாக்குறாங்க, கிளைகளை உருவாக்குறாங்க, ஒரு ஒரு சங்கம் வந்து உருவாக்குது, நிறைய நண்பர்கள் வந்து இணையிறாங்க. இந்த சங்கத்தினுடைய மாநாடானது நடத்தப்படுகிறது. இந்த முதல் மாநாட்டிற்கு மார்க்ஸ் போகலை, ஆனால் எங்கெல்ஸ் போகிறாரு, பாரிஸ்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போகிறார் அவர். அந்த மாநாட்டில் தான் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கனாக்க, நம்ம அமைப்பிற்கான ஒரு அறிக்கை தயாரிக்க வேண்டும். அந்த அறிக்கையை தயாரிக்கும் பொறுப்பானது மார்க்ஸ் எங்கெல்ஸிடம் ஒப்படைக்கப்படுகிறது. பிறகு அது ஆலோசனை குழு இருக்கு, மார்க்ஸ் போகிறார் பின்னால். அந்த அறிக்கை தயாரிப்பது என்பது தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்று இன்றளவும் பேசப்படுகின்ற ஒரு அறிக்கையாக அமைகிறது. அந்த அறிக்கையை தயாரிக்கிற பொறுப்பை மார்க்ஸிடம் ஒப்படைக்கிறார்கள். மார்க்ஸ் வந்து அதை முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஒர்க் பண்ணல, அவர் பல்வேறு நெருக்கடிகளால் கொஞ்சம் தள்ளி போடுறாரு. பின்னால் தான் வந்து அதை கொண்டாங்கன்னு சொன்னார் பாடு, அதை வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு. எங்கெல்ஸும் கூட போகிறாரு, உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எங்கெல்ஸ் வந்து சில கேள்வி பதில்களாக எழுதி கொடுக்குறாரு மார்க்ஸ் கிட்ட. மார்க்ஸ் வந்து இது இதில் இருக்கக்கூடிய சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வேறு வடிவத்தில் ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வராரு. இன்றைக்கும் பேசப்படுகின்ற உலகிலேயே அதிகமாக விற்பனையான முக்கிய நூல்களில் ஒரு நூல்களாக, அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் ஒன்றாக வந்து அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இருக்கிறது. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்த பிற்பாடு அதனுடைய அதிர்வு அலைகள் தொழிலாளர் பரப்பிலே ஏராளமாக ஏற்படுத்தியது என்பது வரலாறு கூறும் உண்மையாக இருக்கிறது. 1848 வெளியான இந்த கம்யூனிஸ்ட் லீக்னு சொல்லுவாங்க, இந்த பொது உடைமை சங்கம் தான் கம்யூனிஸ்ட் லீக், அதனுடைய அறிக்கை தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையாக வெளியிடுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை வந்து 30 பக்கம் தான் இருக்கும், ஆனால் 30 பக்கம் இருந்தாலும் பின்னால் சில கட்டுரைகள்லாம் சேர்த்துருக்கிறாங்க, அதை கருத்துக்கள் எல்லாம் முன்னுரை பின்னுரையெல்லாம் இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக அது எப்படி ஒரு ஒரு கம்யூனிஸ்ட்டுகளுடைய பைபிள்னு சொல்லலாம். பைபிள்னு சொன்னால் புனித தன்மை கொண்டது, இது வந்து அந்த மாதிரி புனிதங்கள் எல்லாம் எதுவும் இல்லாத ஒரு அறிவியல் தன்மை கொண்ட ஒரு டெக்ஸ்ட்னு சொல்லலாம். அது தொடக்கமே என்ன சொல்கிறது, வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தின் வரலாறு தான் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி வரலாறு வந்து நம்ம வெவ்வேறு வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்க, இப்போ சினிமாவின் வரலாறு கூட பார்க்குறாங்க. ஆனால் பொதுவாக வரலாறு என்று எழுதப்பட வேண்டுமென்றால், அறிந்து கொள்ளப்பட வேண்டுமென்றால், அது வர்க்கங்களுக்கு இடையிலான மோதலாகத்தான் தொன்று தொட்டே இருந்திருக்கிறது அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். அப்போது இது வந்து இன்றைக்கி புதுசாக வந்து உழைக்கும் வர்க்கம்னு நான் பேசலை, இது காலம் தொட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு வரியும், அதே போல் அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோனுடைய கடைசி வரிகள் முக்கியமானவை. என்னன்னு கேட்டிங்கனாக்க, வி ஹாவ் நத்திங் டு லூஸ் பட் அவர் செயின்ஸ், நம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கோ ஒரு பொன்னுலகம் இருக்கிறது, உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற வாக்கியம் வந்து நிறைய வைப்ரேஷன்ஸை சமுதாயத்தில் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இன்றைய வரைக்கும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு சொன்ன பொழுது அவருடைய அந்த பரந்துபட்ட கன்சர்ன் ஃபார் த ஒர்க்கிங் கிளாஸ் தெரியுது. உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களும் ஜாதி மத இன பேதமற்றவர்கள் எல்லாரும் ஒர்க்கர்ஸ், ஒர்க் பண்ணுறவெல்லாம் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த நலன் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒன்று. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் 3 முக்கியமான விஷயங்கள் சொல்கிறார். இந்த வர்க்க போராட்டம், வர்க்கம் என்றால் யார், தொழிலாளி வர்க்கம் என்றது எப்படிப்பட்டது, முதலாளி வர்க்கத்தின் தன்மைகள் என்ன, இதெல்லாம் பற்றி விளக்கிறார், வரலாற்று ரீதியாக விளக்கிறார். அதுக்கு பிறகு இந்த சமத்துவ சமுதாயத்தை பேசக்கூடிய பொது உடைமைவாதிகளுடன் தொழிலாளர்கள் எப்படிப்பட்ட உறவை கொள்ள வேண்டியிருக்கிறது, எல்லா தொழிலாளர்களும் வந்து கம்யூனிஸ்ட் இல்லை, மற்ற கம்யூனிஸ்டத்திற்கும் தொழிலாளருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது குறித்து ஒரு விளக்கம். 3வதாக இந்த போலி அமைப்புகள், ஏராளமான அமைப்புகள் அப்பொழுது வந்து எங்கே பார்த்தாலும் இருந்தாங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வாஸ் ப்ரிவெயிலிங், அதாவது நீங்கள் பார்த்தீங்கனாக்க அங்கே எங்கே பார்த்தாலும் கொந்தளிப்பு இருந்துகிட்டே இருக்குது. பாரிஸில் ஒரு கொந்தளிப்பு நடக்குது, அங்கே ஜெர்மனியில் ஒரு கொந்தளிப்பு நடக்கிறது, அது நிறைய ஏன்னா சுரண்டல் அதிகமான ஒரு காலகட்டம். அதை வச்சு தான் அவர் அடுத்து என்ன சொல்கிறார், இந்த முதலாளித்துவம் என்பது வந்து ஒரு முரண்பாட்டின் விளைவாக தான் வந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மனித குல நம்ம வளர்ச்சி என்பதே தொடர் முரண்களினுடைய வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும், ஒரு முரண்பாடு வரும், அதிலிருந்து புதிதாக ஒன்று உருவாகும்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இதுதான் டயலெக்டிக்ஸும் கூட இயங்கியலுடைய அடிப்படை. நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் விளக்க போகிறாரு. அந்த லெவலில் வந்து வரும்பொழுது இந்த முதலாளித்துவம் என்பது வெகு விரைவில் தன் அழிவை தானே தேடிக்கொள்ளும், அதுவே அழிஞ்சு போயிடும்.
ஏனென்றால் அதனுடைய தாத்பரியம் அதனுடைய சித்தாந்தமானது அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது அப்படின்றது என விளக்கியிருக்கிறார். ஆக கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படிக்கும்போது இந்த மூன்று அம்சங்கள் அடிப்படையாக தெரியும். இது தவிர மிக முக்கியமாக இன்றைக்கு கூட எந்த அரசும் ஏற்கக்கூடிய செயல் திட்டங்களை வந்து அது முன்வைக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. அதனால தான் கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு அரசியல் ஞானியாக நம்ம பார்க்க முடியுது. அவை என்னன்னு பார்த்தோன்னாக்க, ஒன்று சொத்துக்களை எல்லாம் தனி உடைமையிலிருந்து விடுவித்து அரசு கைப்பற்ற வேண்டும். பிரச்சனைக்கு காரணமே, அரசியல் பிரச்சனைக்கு காரணமே இந்த சொத்து தான். இந்த தனி உடைமை தீர வேண்டும்னு பட்டுக்கோட்டை சொல்வார். தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடான்னு வார். அந்த மாதிரி தனி உடைமையாக இருக்கக்கூடாது, சொத்து அத்தனையும் அரசு உடைமையாக ஆக்கப்பட வேண்டும். ஒன்று அதிகமாக அல்லது படிப்படியாக வருமான வரியை வந்து போட்டுக்கிடலாம். வருமான வரியை வாங்கி மக்களுக்காக தான் செலவு பண்ணணும், வேறு எந்த விதமான விஷயத்துக்கும் செயல்படக்கூடாது. எல்லா நிறுவனங்களையும் அரசு ஏற்று நடத்த வேண்டும். தனியாருக்கு அங்கே எந்த ஸ்பேஸும் கிடையாது. அரசாங்கமே நடத்தலாம், மக்கள் தானே அரசாங்கம், இந்த மக்கள் தானே அங்கே உழைக்கிறாங்க. அந்த முதலாளிக்கு பேரெல்லாம் அரசு வந்து அங்கே இருந்துட்டு போகலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்கா மொத்த ஒட்டு மொத்த முதல் ஒரு கம்பெனிகளுக்காக போடுற முதலை வந்து அரசாங்கம் வந்து போட முடியும், மனசு வச்சா போட முடியும், அவங்களால் நடத்தவும் முடியும். ஏனென்றால் அது மக்களுக்கு அங்கே தான் வந்து ஒரு ஈடுபாடு வரக்கூடும்னு கார்ல் மார்க்ஸ் கருதுகிறார். இதில் போக்குவரத்து அத்தனையும் வந்து அரசாங்கத்தின் மீது இருக்க வேண்டும், போக்குவரத்தெல்லாம் அரசாங்கத்தோடு இருக்க வேண்டும். மற்ற கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சாதனங்கள், இப்போ நம்ம பிஎஸ்என் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் இப்போ தனியாருக்கு நிறைய கொடுத்துட்டாங்க இல்லையா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்லாம் கூட நம்ம வந்து தனியாருக்கு ஏர்லைன்ஸ்லாம் கொடுத்துட்டோம் நம்ம. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்க, போக்குவரத்தாக இருக்கட்டும், தொழிற்சாலைகள், பொருள் உற்பத்தி சாதனங்கள், இதான் அவங்க வார்த்தையாக தான், பொருள் உற்பத்தி சாதனங்கள் ஆகியவற்றை அரசாங்க மயமாக்கி அவற்றை விஸ்தரிக்க வேண்டும். கரும்பு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருதல், பொதுவான ஒரு திட்டம் வகுத்து கொண்டு அதன்படி பூமியை பண்படுத்தி பயன்பெற வேண்டும். விவசாயத்தையும் உற்பத்தி தொழில்களையும் ஒன்றுபடுத்த வேண்டும். மெதுவாக நகரத்திற்கும் நாட்டுக்கும் உள்ள வேற்றுமையை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிராமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து தொழிலாளிகளாக மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள். பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கூலி தொழிலாளர்களாக அங்கு சென்று விட்டார்கள். இதை பற்றி சொல்லும்பொழுது அவர் பின்னால் இதுக்கு விளக்கலாம் கொடுக்குறாரு. எப்படி வந்து விவசாய தொழிலாளர்கள் அடிமைத்தனத்தோடு இருந்தது ஒரு சுதந்திர வேலை நினச்சிக்கிட்டு போனாங்கன்னு. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல், உழைப்பு சுரண்டல் இங்கே நடக்கிறது. அது நடக்காமல் இருக்கணும்னாக்க கிராமத்துக்கு நகரத்துக்கு இருக்குமான அந்த கேப்பை வந்து குறைக்கணும் அப்படின்னு அதில் குறிப்பிடுறார் அவர். அரசாங்க பள்ளிக்கூடங்களில் எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கல்வி அளிக்க வேண்டும். குழந்தைகளை தொழிற்சாலைகளில் அமர்த்தி வேலை வாங்குதல் ஒழிக்கப்பட வேண்டும். கல்வியையும் பொருள் உற்பத்தியையும் ஐக்கியப்படுத்த வேண்டும். கல்வியையும் பொருள் உற்பத்தியையும் ஐக்கியப்படுத்த வேண்டும். நாட்டை விட்டு வெளியேறியவர்கள், நாட்டுக்கு விரோதமாக கலகம் செய்பவர்கள் இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அப்புறம் இந்த வட்டிக்கடை தொழிலெலாம் வந்து எவனை தனியாக நடத்த விடாமல் பார்த்துக்கணும். அரசாங்க மூலதனத்தை கொண்டு வங்கிகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஒரு நாடு எப்படி நடத்தணுன்றதுக்காக அம்ச திட்டங்களை வந்து கொடுத்துருக்கிறார். இந்த திட்டங்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து ஜனநாயக சக்திகளெல்லாம் வந்து எல்லா அரசுகிட்டையும் வலியுறுத்தி வருகிறார்கள். கல்வியை கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க, பொது நிறுவனங்களை அதிகரியுங்கள், தனியாருக்கு கொடுக்காதீர்கள், எல்லா விதமான வேண்டுகோள்களும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் எல்லோருக்குமான சமநீதி கிடைக்கும்ன்றாங்க. சமநீதி கிடைக்க வேண்டுமென்றால் அது வந்து ஒரு சமதர்ம சோசியலிஸ்ட் அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாரு. இப்படி வந்து தொடங்கும்போது பார்த்தா இதில் என்ன பெரிய தத்துவார்த்தமாக என்ன இருக்குது, இது ஒரு அரசியல் குரல் தானே அப்படின்னு கேட்க தோன்றும். இந்த அத்தனை கோரிக்கைகளும் அல்லது இத்தனை அம்ச திட்டங்களும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்து இருக்கிறது என்பது தான் நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டிய விஷயம்.
கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிலோசாஃபிக்கல் அனலைசஸ் பண்ணி அதன் மீதாகத்தான் இதை வந்து வெளிப்படுத்துகிறார். தத்துவவாதிகள் இதுவரை உலகை பற்றி விளக்கி வந்தார்கள், இனி தத்துவத்தின் பணி உலகை மாற்றுவதே என்றார் மார்க்ஸ். இனிமே தான் நம்ம மார்க்ஸுடைய அடிப்படையான தத்துவ கோட்பாடுகளை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் பார்த்தவெல்லாம் தொழிலாளிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்கள ஒருங்கிணைக்கணும், முதலாளி சக்திகளுக்கு எதிராக போராட வைக்கணும், கூலி வாங்கி கொடுக்கணும், அதற்கு திரள வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவிற்கு கார்ல் மார்க்ஸ் வந்தார்? அவர் கூட ஒரு ஆன்மீக தன்மையோடு ஒரு தியானம் செய்து ஒரு கடவுள் குறித்த கோட்பாட்டை உருவாக்கி இருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் இந்த கம்யூனிச சித்தாந்தத்திற்கு வந்ததற்கு காரணமே அவருடைய தத்துவ தேடல் தான். என்ன தத்துவம்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும், பொருள் முதல் வாதம், இயக்கவியல் பொருள் முதல் வாதம், டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம். நிறைய பேருக்கு டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இந்த டயலெக்டிக்ஸ் இயங்கியல் என்பது காலம் தொட்டே பேசுகிற விஷயந்தான். ஆனால் அதை வந்து பொருள் முதல்வாதத்தோடு இணைத்தது வந்து கார்ல் மார்க்ஸ் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஹெகல் அவர்கள் டயலெக்டிக்கல் ஸ்பிரிச்சுவலிசம், டயலெக்டிக்கல் ஐடியலிசம் குறித்து பேசினார். அதாவது கருத்துக்கள் மோதி மோதி உருவாகின்றன, என்றாலும் கூட ஒரு உலக அளவிலான ஒட்டுமொத்தமான ஒரு உலக ஆன்மா என்று ஒன்று இருப்பதாக அவர் சொன்னார்னு சொன்னான். கார்ல் மார்க்ஸ் சொன்னாலே ஹெகல் வந்து தலைகீழாக நின்றுட்டு இருக்காரு, நான் அவரை வந்து நிமித்தி வைக்க போகிறேன்னார், தத்துவத்தை சொன்னார். என்னன்னாக்க, புற உலகில் இருக்கின்ற ஒரு பர்ஃபெக்டான ஆன்மா என்பதை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் சார்ந்ததுதான் இந்த இயக்கவியல் என்பது. இயக்கம் என்பது பொருளிலே ஒவ்வொரு பொருளினால் ஏற்படுத்தப்படுவது அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து நான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். இந்த பொருள் இயங்கி கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன். கிரேக்க சிந்தனையாளர்களில் தேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முதன்மையான ஃபிலாசபர் தேல்ஸ். இந்த உலகம் உண்டானதே வந்து தண்ணீரினால் உண்டானதுன்னு அவர் சொன்னார். அவங்க பொருளால் ஆனது தான் உலகமும் உலக இயக்கமும்னு நிரூபிக்க ட்ரை பண்ணாங்க. தேல்ஸுக்கு பின்னால் வந்த ஹெராக்ளிட்டஸ் வந்து நெருப்பினால் உண்டானதுன்னு சொன்னார். நம்ம கூட பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பொருள் முதல்வாதத்தினுடைய வரலாறு தான். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டாலும் சரி, அல்லது பொருள் சார்ந்த எந்த அம்சத்தினாலும் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் பொருள்தான் உருவாக்கியிருக்கிறது. இங்கே நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் பொருள் தான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த பொருள் என்று சொன்னால் பருப்பொருள்னுவாங்க, மேட்டர். இந்த மேட்டர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, தமிழில் பருப்பொருள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப டெக்னிக்கல் டேர்மாக இருக்குது. இப்போ பொருள் என்பது ஒரு வடிவமுள்ள பொருள் மட்டுமல்ல, இயற்கையாக இருக்கின்றது அனைத்துமே பொருள் தான். இந்த வகையில் கார்ல் மார்க்ஸ் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கிறார். அவரும் பொருள் முதல்வாத கோட்பாட்டை ஏற்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இயங்கியல் பொருள் முதல்வாதம்ன்றார். பொருள் இயங்குகிறது, இந்த இயக்கத்தை முன்னால் இருந்த பொருள் முதல்வாதிகள் கவனிக்க தவறிவிட்டார்கள். இந்த சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, மாற்றம். மாற்றம் என்பது எப்படி நிகழ்கிறது? கார்ல் மார்க்ஸ் ஃபிலாசபியில் அடிக்கடி சொல்கிற விஷயம், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. எல்லாம் நம்ம சொல்லிட்டு போவோம், மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். ஏனென்றால் மாறிவரும் உலகிலே மாறாத மகத்தான உண்மையாகத்தான் கடவுளானவர் காணப்படுகிறார். அனைத்தும் மாறப்போகிறது என்று மார்க்ஸ் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கடவுள் இல்லை என்று ஆகிறது. இந்த தத்துவ வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கார்ல் மார்க்ஸ் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார், இந்த பொருள்களுக்குள்ளே வெவ்வேறு மாறுதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, பொருளுக்குள்ளே இயக்கம் நடக்கிறது,
அதை காண தவறிவிட்டார்கள் முந்தைய பொருள் முதல்வாதிகள். அப்போ பொருளுக்குள்ளே எப்படி இயக்கம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றம், நமக்கு தெரியாத மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொருள் வேறு நிலைக்கு சில சூழ்நிலையில் மாற்றம் அடைகிறது, நீராவியாக மாறுகிறது, அல்லது பயன்படுத்தப்படாத பொருள்களில் கொஞ்சம் கொஞ்சமாக துரு ஏறுகிறது, அல்லது அது உள்ளுக்குள்ளே வெவ்வேறு வடிவங்கள் மாறுகின்றன. நம்முடைய பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மாற்றமானது நடைபெறுகிறது. இப்போ எல்லா பொருள்களுக்குள்ளேயுமே ஒவ்வொரு வகையான மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன. இதுக்கு பல்வேறு விதமான உதாரணங்கள் நம்ம சொல்லலாம், நீங்கள் தேடி பாருங்கள். அப்போ இந்த மாற்றம் என்பது பொருளில் நடப்பதால் தான் உலகிலும் புற உலகிலும் சமூகத்திலும் அந்த மாற்றமானது உண்டாக்கப்படுகிறது. பொருளில் ஏற்படும் மாற்றம் சமூகத்தையும் பாதிக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுதான் அவருடைய இயங்கியலுடைய அடிப்படையான விஷயம். அப்போ மார்க்சிய இயங்கியல்னால் ஏதோ ஒரு தத்துவ வார்த்தை போல இருக்குது, பயங்கரமாக அப்படிலாம் இல்லை. அவர் உருவாக்கியிருக்கிறாருங்க. இதற்காக இதை கண்டுபிடிச்சாருனாக்க, உலகத்தில் கூடிய பாதிக்கப்பட்ட ஏழைகள், மிக வறுமை கோட்டு கீழே இருந்த கஷ்டப்படுறவங்க, இவங்க முன்னேறினாக்க என்னடா காரணம்னு யோசிக்கிறார். சும்மா சண்டை போட்டு நிறைய முரண்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கை என்பது முரண்களின் ஒரு கூட்டுத்தொகை தான். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த முரண் பற்றி இயங்கியில் பேசுகிறார். ஆனால் இதுக்கு அடிநாதமாக எப்படி இந்த தத்துவத்தை விளங்கி கொண்டால் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறார். அவர் எல்லாமே மாறக்கூடியதுன்னு தான் நினைக்கிறார், அவர் தத்துவம் உட்பட. ஆனால் மாறுவது மாறா இது இந்த தத்துவம் எப்படின்னாக்க பார்த்தீங்கன்னாக்க, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொன்னாக்க இதை வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது. தட் ஹஸ் பிகம் எ யூனிவர்சல் லா. நீங்கள் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சயின்ஸில் குறிப்பாக டார்வின் நம்ம போன காணொலியில் கூட பார்த்தோம், உயிரினங்களுடைய மாற்றங்களுக்கான விதியை கொடுத்தார். ஐன்ஸ்டைன் காலத்தை கூட பொருளாக மாற்றி நான்காவது டைமென்ஷனை வச்சார். அப்போ உலகிற்கான பிரபஞ்சத்திற்கான ஒரு பொது விதியாக ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ் கூட வச்சுக்கோங்க, பல பிரபஞ்சங்கள், அவை அத்தனைக்குமான ஒரு பொது விதியாக அவங்க வந்து முன்வைத்தார்கள். சமூகவியலில், சமூகத்தில், மனித உறவுகளில், மனிதன் மேம்பாடுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பொருள் சார்ந்த பொது விதியாக வைத்தது தான் கார்ல் மார்க்ஸினுடைய இயங்கியல் தத்துவம். அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லா பிரபஞ்சத்துக்கும் இது பொருந்தும். மாற்றம் என்பது எல்லா விதத்திலும் மாற்றத்தை உண்டாக்கும். உயிரியலில் மாற்றம் நடக்குது, ஆமான்றதை வந்து விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய கேபிட்டல், டாஸ் கேபிட்டலை டார்வினுக்கு டெடிகேட் பண்ண நினச்சார் முதல்ல. ஏனென்றால் அந்த இவருடைய தத்துவத்தை அவர் நிரூபித்து காமிக்கிறார், இந்த மாற்றங்கள் எப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார், அது எப்படி தொடர்கதையாக சென்று கொண்டிருக்குன்னு சொல்கிறார். அப்போ இந்த இயங்கியலை நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது அறிவியலினுடைய அடிப்படையாக இருக்கும் என்று கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய ஃபிலாசபி ஃபஸ்ட்டு சொல்கிறார். இந்த இயங்கியலுக்குன்னு சில அடிப்படையான கூறுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து முரண், இந்த முரண்பாடு என்பது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று முரண்பாட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த ஒரு ஆளுக்குள் நமக்குள்ளே நிறைய முரண்பாடுகள் நடக்குது, உறவுகளுக்குள்ள முரண்பாடு நடக்குது, ஆண் பெண் அந்த மாதிரி ரெண்டு பைனரி மாதிரி நிறைய விஷயங்களை பிரித்து பார்க்குறோம் நம்ம. டயலெக்டிக்ஸாக நடக்குது எல்லாம், ஒரு தீசிஸ் ஒரு ஆன்டி தீசிஸ் இருக்குது பொருள்களுக்குள்ள. இந்த தீசிஸும் ஆன்டி தீசிஸும் சேரும்பொழுது அது சிந்தசிஸாக மாறுது. அப்போ இந்த முரண் ஏற்படுகிறது. அப்போ கார்ல் மார்க்ஸ் பொருளை பற்றி சொல்லும்பொழுது மனித குலத்துடைய மேம்பாட்டிற்கு எப்படி இதை அப்ளை பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனுஷங்க செய்கிற உழைப்பு என்பது கூட ஒரு பொருள் தான். இந்த உழைப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து இங்கே உள்ளே கொண்டு வர்றார் அவர். நம்ம வந்து ஏதோ செஞ்சுக்கிட்டுக்கோ நினைக்கிறோம், இந்த உழைப்பு என்பது தான் வந்து அவருடைய அடிநாதமான ஒரு கான்செப்டாக இருக்குது அவருடைய ஃபிலாசபியில். ஆக இயங்கியலின் அடிப்படை முரண்பாடு, இந்த முரண்பாடு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கின்றார் கார்ல் மார்க்ஸ். ஆனால் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பார்மினிடீஸ்னு கிரேக்க தத்துவ ஞானி இருந்தார், ஒரு முழுமை, முரண்பாடு இல்லாத முழுமை, நமக்கு அதுதான் பிடிச்சிருக்கு பாருங்களேன். ஒரு முரண்பாடற்ற முழுமை தான் வாழ்க்கையினுடைய, அதை அறியப்பட வேண்டிய பெரிய ஞானமாக நம்ம நினச்சிக்கிட்டோம். அதுக்கு வேணாலும் அரிஸ்டாட்டில் கூட அப்படி தான் சொல்கிறார், முரண்பாடற்ற ஒரு அறிவை பற்றி பேசுகிறார். பிளேட்டோ இன்னும் ஒருபடி மேலே போய் பர்ஃபெக்ட் ஐடியானே ஒரு ஐடியா இருக்குது வெளியில் அப்படின்னு சொல்கிறார்.
இது தொடர்ந்து எப்படியா சொல்லிகிட்டே வர்றாங்க. ஹெகல் அந்த முழுமையான ஐடியா தான் சொல்கிறார். கேண்ட்டு போன்றவர்கள் வந்து அதில் மாறுபடுறாங்க. முரண்பாடு என்பது ஆன்டினாமிஸ்னுவர் கேண்ட். முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது, முரண்கள் இருக்கிறது. இப்போ இந்த முரண்பாடு தான் வந்து அடிப்படையான இயக்கவியல் தத்துவமாகும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பொருள்களுடைய பிரதிபலிப்பாக தான் கருத்துக்கள் உருவாகின்றது. ஏதோ மனசுக்குள்ளே கருத்து ஒன்று உருவாகிடலை, பொருளின் மூலமாகத்தான் கருத்து உற்பத்தியாகிறது. பல பொருட்கள் வந்து உள்ள புலன் உணர்வுகள் மூலமாக உள்ளே போகுது, வடிவங்களாக போகுது, அல்லது வேறு வேறு விதமாக போகுது. அதுதான் வந்து கருத்தாக பின்னால் வந்து உருவாக்கப்படுகிறது. மூளை அதை கருத்தாக மாற்றுகிறது. அப்போ மூளை என்ற ஒரு பொருள், இயங்குகின்ற பொருள், அதுதான் வந்து கருத்தை உருவாக்குகிறது. இந்த கான்ஷியஸ்னஸ் பிரஜைன்ற வார்த்தையெல்லாம் வந்து வெளிப்புறத்துலேருந்து உள்ள தனியாக ஒரு ஆன்மா இயங்குதுன்றதை வந்து அவர் வந்து மறுக்கிறார். அதுக்கு சாட்சிகள் கொடுக்குறார். எல்லா இயக்கமே பொருளின் அடிப்படையில் தான் இருக்குதுன்னும் பொழுது புதிதாக ஒரு கான்ஷியஸ்னஸோ ஒரு பிரக்ரியோ உள்ளே வர்றதை வந்து அவர் வந்து அனுமதிக்கவில்லை. தன்னுடைய இயங்கியலில் வந்து மூன்று அடிப்படையான கூறுகளை வந்து வைக்கிறார். ஒன்று வந்து எதிர்கூறுகளின் ஒற்றுமையும் போராட்டமும்ன்ற ஒரு விதி வைக்கிறார். எதிர் கூறுகள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, முரண்பாடுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த முரண்கள் வந்து ஒற்றுமையாகவும் வரும், விலகியும் போகும். இப்படி தான் வந்து இயங்கியல் நடந்து கொண்டிருக்கிறது. பொருள் உலகம், அக உலகம் என்பது கூட பொருள் உலகத்தோட பிரதிபலிப்பு தான். அது அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்குது கருத்தை. உருவாகுது பொருளில் தான் உருவாகுது. இப்போ வந்து இது அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு உதாரணம், ஒரு ஏரோப்ளேனை எப்படி படைத்தான், ஐடியா எப்படி வந்துச்சு, பறவையை பார்த்தான் விமானத்தை படைத்தான், கண்ணதாசனே சொல்லுவார். அப்போ ஏதாவது பார்த்துட்டு நாலஞ்சு விஷயங்களை ஒன்றா சேர்த்து நம்ம புதுசாக உருவாக்கலாம். அப்படி தான் வந்து மனிதனுடைய பல கண்டுபிடிப்புகள் வந்து ஏற்கனவே கண்டோ கேட்டோ அல்லது அறிந்தோ இருக்கிற விஷயத்தினுடைய ஒரு தொகுப்பாகத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை ஐடியாவாக உருவாக்கவே முடியாது. அப்படி உருவாச்சுன்னா அப்படி ஒரு பொருள் இருக்க முடியாது. அந்த ஐடியா வந்து ஒரு கற்பனையான வரத்தனமான அல்லது ஒரு ஒரு மித்து. அது மித்துன்னா அது ஒரு நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விஷயம், அது உண்மையாகவே இருக்க முடியாது அப்படின்றது தான். ஆக இரண்டாவது பார்த்தோம்னாக்க மிக முக்கியமான ஒரு ரூல் சொல்கிறார் டயலெக்டிக்ஸில், அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை விளைவிக்கும். அளவில் ஒரு பொருள் அளவில் மாறிச்சுன்னா அது பண்புலையும் மாறுன்றார். ஆக நமக்கு தெரியாது, வெவ்வேறு கூட்டு சேரும் பொழுது கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், அது தனிமங்களாக இருக்கட்டும், அணுக்களுடைய கூட்டாக இருக்கட்டும், ஏதோ இணையும் பொழுது அல்லது ஒரு அளவு கூடும் பொழுது அதனுடைய பண்பில் வந்து மாற்றங்கள் உண்டாகின்றன என்பதை வந்து அவர் வந்து சொல்கிறார். மூன்றாவதாக ஒரு விதி சொல்கிறார், நிலைமறுப்பின் நிலைமறுப்பு விதி. ஒரு நிலை மறுத்து இன்னொரு நிலை வரும், அந்த நிலையை மறுத்து அடுத்த நிலை வரும். இது ஒரு விதி, இது நிலை மறுப்பு விதின்றார். எதுவுமே நிலையாக இருப்பது அல்ல, மாறித்தான் தீரணுன்றார். ஒரு காங்க்ரீட்டான ஸ்ட்ராங்கான ஒரு உண்மையினை வரையறுத்துக்க முடியாது. இந்த கட்டத்தில் தான் வந்து நம்ம எப்படி இந்த நியதிகளை, இந்த நீதி இல்லை நியதிகளை எப்படி புரிந்து கொள்வது, மாறிக்கிட்டு தான் இருக்கும். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயமாக இருந்திருக்கு. இந்த மூன்று அடிப்படையான அம்சங்களை வச்சு வந்து வரலாறு ஆய்வு செய்கிறார் அவர். இது டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம். இந்த மூன்று கூறுகளையும் நான் முன்னால் சொன்ன இந்த முரண்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக மனிதகுல வரலாறை ஆய்வு செய்கிறார். அது வந்து ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் சொல்லுவாங்க, வரலாற்று பொருள் முதல் வாதம். இதை அப்ளை பண்ணி பார்க்குறாரு, இந்த வரலாறு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. பெரும்பாலும் நம்ம ஊரில் வரலாறு வந்து நம்ம வந்து இந்த இயங்கியல் தன்மையில் பார்க்குறதில்ல, அப்படி புராணங்கள் போல் நம்ம தொகுத்து கொள்கிறோம். இதுக்கு ஒரு மெத்தடாலஜியை இவால்வ் பண்ணுறாரு, மார்க்சியன் மெத்தடாலஜியை தான். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, ஆதி காலத்தில் ஒரு பொது உடைமை சமுதாயம் இருந்தது, நாலு ஸ்டேஜஸாக வந்ததாக சொல்கிறார். ஆதிக்கால பொது உடைமை சமுதாயம், அப்போ மனிதர்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது. மனிதன் வந்து சொத்தெல்லாம் வச்சுக்கன்னு நினைக்கல, இயற்கையை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கான். மனுஷன் பாருங்கள், இந்த முரண், இந்த போராட்டம், இந்த மாற்றம், இதனால தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வசதியாக உட்காந்துருக்குறோம், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா கற்கால மனிதன் கற்கால மனிதனாக இருந்திருப்பான்.
பல்வேறு விஷயங்களை வந்து போராடுறாங்க. அப்போ ஆனால் சொத்துரிமை சொத்து வச்சுக்கிறேன்னா நினைக்கல அப்போ இந்த மனிதன். அது குறித்து நிறைய ஆய்வு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக அந்த ஆதிகால மனிதன் அது ஒரு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்க அவன் கொஞ்சம் வந்து அந்த உற்பத்தி சக்திகளைன்னு சொல்கிறார். உற்பத்தி சக்திகள்னால் தொழிலாளியில் உட்பட்டு கருவிகள் உட்பட்டு எல்லாம் இந்த உற்பத்தி சக்திகளை எவன் கையில் வச்சுருக்கிறானோ அவன் ஒருபடி மேலே போயிட்டான். அப்போது ஆண்டான் அடிமை சமுதாயம் உருவாகிவிட்டது. மார்க்ஸ் வரலாறு எப்படி சொல்கிறார் பாருங்கள், ஆண்டான் அடிமை சமுதாயம் உண்டாகிவிட்டது. அடிமைகளாகவே இருக்கணும், அடிமைகளுக்கு வந்து மீறக்கூடிய வாய்ப்பே இல்லை. இந்த அடிமைகள் எப்படி கிடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இனத்திலிருந்து கிடைக்கிறத மாதிரி நம்ம பார்க்கல. ஒரு இங்கே ஒரு குழுக்கள் இனக்குழுக்கள் இருக்காங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு இனக்குழுக்கள் இருக்கலாம். இவர்களிடம் இல்லாத பொருள் அவர்களிடம் இருக்கலாம். அந்த முரணால் அந்த பொருள் மீதான ஈர்ப்பினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உரிமை காரணத்தினாலோ மோதல்கள் ஏற்படலாம். இந்த மோதல்கள்னால அங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சிட்டு வந்து அடிமையாக்கிறது. இது கிரேக்க நாட்டில் அடிமைகளை விலைக்கு விற்பாங்களே, பிளேட்டோவை பிடிச்சி போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாங்கிட்டு போய் அவர் விடுதலை பண்ணார் ஒரு அறிஞர். அது மாதிரி அடிமைகள் என்பதை வந்து ஒரு ஆண்டான் அடிமை சமுதாயம் இருந்தது என்பதை வந்து வரலாற்றிலிருந்து எடுத்து பார்க்குறார். அதற்கு பிறகு நிலப்பிரபுத்துவம் உண்டாகிறது, ஃபியூடலிசம். இந்த ஃபியூடல் வந்த உடனே வந்து நிலச்சுவாந்தர்கள் எல்லாம் வந்து பண்ணையார்களாகும், பண்ணை அடிமை முறை வருகிறது. இதில் நிலச்சுவாந்தர் அல்லது பண்ணையார் எப்படி வளர்ந்தான்றது நமக்கு தெரியும். இந்த பண்ணை அடிமைகளை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அவங்க பரம்பரை பரம்பரையாக அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமையை விட்டு அவங்க வந்து வெளியிலே வர முடியாது. ஒரு ஒரு புரட்சி நடக்கும் பொழுது பண்ணை அடிமைகள் புரட்சி செய்வார்களா தொழிலாளர்கள் புரட்சி செய்வார்களா கேட்டாக்க தொழிலாளர்தான்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அவங்க என்ன சுதந்திரமான கொத்தடிமைகள்னு சொல்லலாம், சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. இந்த பண்ணைய அடிமைகள்லேருந்து தப்பிச்சுட்டு போகிறவங்க கொஞ்சம் பேர் போவாங்க. அது கொஞ்சம் அவங்கள வச்சு சில பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, வணிகம் வளர ஆரம்பித்தது. இந்த பொருளை இங்கேருந்து கொண்டு போய் அந்த பண்ணை அடிமையில் ஒரு பெரிய விஷயம் நினைக்க சொத்துக்களை அதிகமாக குவிக்கணும்னு நினைக்கிறதால இருக்கிற சொத்தை அவர் வச்சுருப்பார், அதில் அப்படியே அனுபவிச்சுட்டே இருப்பார். அதனால தான் ஜமீன்தாரெலாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அதை வந்து முதலீடாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணல. இந்த சந்தர்ப்பத்தில்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் வருகிறது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. அதை அப்போ எல்லோரும் வந்து மில்லில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து தொழிலாளர்கள் உருவாகிறார்கள். அப்போ முதலாளி தொழிலாளி உருவாகிறது. முதலாளியம் அடுத்த 4th stage. இதை இந்த முதலாளிக்கும் தொழிலாளியும் வரும்பொழுது இருப்பவன் இல்லாதவன் என்ற ஒரு பெரிய ஒரு ஒரு பிரிவானது ஏற்படுகிறதாக பார்க்குறாரு. அவர் இரண்டு வர்க்கங்கள் வந்து இப்போ தான் வந்து தெளிவாக வந்து வருது வெளியில். வர்க்கங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள், மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வேறுபாடு. அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண் நிற்கிறது. இந்த முரணில் அவர் என்ன சொல்கிறாரு, முதலாளித்துவம் என்பது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது, அது நிறைய சீரழிவுகளை தானே ஏற்படுத்தி கொடுக்க விழுந்துடும். தொழிலாளர்கள் ஒன்று சேருவார்கள் என்றால் இந்த முதலாளிகள் வந்து பலவீனப்பட்டு போவார்கள். அப்போ இந்த தொழிலாளிகளால் இந்த புரட்சியானது இயல்பாகவே சாத்தியமாகும். போய் நம்மளால் ஆர்கனைஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற அவசியம் இல்லை, இது அங்கே தான் கொண்டு போகுன்றார். இது வரலாற்றுடைய நீட்சி இயங்கியல் ரீதியாக பார்க்கும்பொழுது அங்கே தான் போகும். அப்படிப்பட்ட சமுதாயம் என்பது எப்படி இருக்கும் என்றால் எல்லோருக்குமான சமுதாயமாக மாறக்கூடும். இந்த தொழிலாளர்களால் உருவாக்கப்படும் சமுதாயம் அது சோசியலிஸ்ட் ஸ்டேட்ன்றார். சோசியலிசம் உருவாகும் சமதர்ம சமுதாயம். இந்த சமதர்ம சமுதாயத்தில் கூட ஒரு எல்லோருக்குமான எல்லாமாக ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு ஃப்ரீயான ஒரு என்வைரன்மெண்ட் இருக்காது, அதுலேயும் ஒரு படிநிலைகள் இருக்கும். ஃபைனலாக வரதான் வந்து கம்யூனிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு அவருடைய உட்டோப்பியன் ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கற்பனையில் அவர் பண்ணி வச்சுருக்கிறாரு, இது நடக்கக்கூடிய காரியமா? அப்போது இந்த மாதிரி ஸ்டேஜஸாக தன்னுடைய டயலெக்டிக்ஸ் அப்ளை பண்ணி வரலாறை வந்து அவர் வந்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணிக்கிறார், நமக்கு புரிய வைக்கிறார். இது மிக முக்கியமான மார்க்சிய கூறுகளில் மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸ்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய சாரம் வந்து உழைப்பு தான்.
உழைப்புத்தான் மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. உழைப்பு மூலமாக இயற்கையை மாற்றுகிறான், தன்னையும் மாற்றிக்கொள்ளுகிறான். அது ஒரு இயங்கியலில் இயங்கிக்கிட்டே இருக்குது உழைப்பு. வேறு எந்த தத்துவம் அறிஞரும் இந்த உழைப்பை வந்து உன்னிப்பாக கவனிக்கலை. வெளியில் மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது மூளைக்கு வெளியில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பற்றி தான் வந்து அக்கறைப்பட்டாங்க. இந்த உழைப்பு என்பது வந்து உழைப்பு சக்தின்னு சொல்லலாம். இதை வந்து முதலாளித்துவம் சுரண்டுகிறது அப்படின்றது மார்க்சியத்துடைய முக்கியமான கருத்தாகும். இந்த சுரண்டல் என்பது தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் அவன். ஏனென்றால் சமூக அமைப்பில் வந்து அவனுக்கு வேறு கதி இல்லை, இதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அப்படியே தெரிந்தும் தெரியாமல் தன்னை கொடுக்குறான். இப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுனாக்க, முதலாளிகளை பொறுத்தவரை லாபம் என்பதை குறிக்கோளாக வைக்கிறார்கள். இந்த லாபம் என்பது மார்க்ஸ் வந்து திருட்டுன்னு சொல்லுவார், சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்புன்னு கம்யூனிஸ்ட் மொழியில் சொன்னால் உபரி மதிப்பு. அதாவது முதலீடு போடுறாரு, எல்லா செலவும் போக மீதி வரதுதான் லாபம். இந்த எல்லா செலவும் போகன்றதில் வந்து இந்த முதலீடு என்பது வந்து உழைப்பும் கூட ஒரு முதலீடு என்பதை வந்து மார்க்ஸ் தான் வந்து அறுதியிட்டு கூறுகிறார். அந்த தொழிலாளியுடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உழைப்பு ஒரு முதலீடு. அது வெறும் உழைப்பு இல்லது, வெறும் கூலிக்கானது அல்லது, அது லாபத்தில் பங்கு கேட்கக்கூடிய ஒரு முதலீடு. அப்போ லாபத்தில் பங்கு மாதிரி வந்து முதலாளிகள் யாரும் யோசிக்கிறதே இல்லை. அது எப்படியாவது அதை நசுக்கி குறைந்த கூலியை கொடுத்து சுரண்டணும், இதுதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்கு மார்க்கெட்டில் கூட பல கம்பெனிகள் வந்து இந்த கொரோனா காலத்திலும் பல நூறு கோடிகள் வந்து அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கொள்ளை அடிச்சிருக்கிறேன்னு அர்த்தம் கார்ல் மார்க்ஸ் மொழியில். அப்போ இந்த கொள்ளை என்பது வந்து உபரி என்பது கொள்ளையாக பார்க்குறாரு. இந்த உழைப்பை திருடி அந்த திருட்டுக்கான காசை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் மார்க்ஸ் விளக்கிறார். இது ஒரு கன்வின்ஸுக்கான ஆர்கியூமெண்ட். உழைச்சி பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், 14 மணி நேரம் வேலை பார்த்தா அந்த காலத்தில் மார்க்ஸ் காலத்தில் வசதிகள் கிடையாது. ஈர்ட்டில் வந்து வேலை பார்த்துட்டுருக்கும் குழந்தைகள்லாம் சைல்டு லேபர். இன்னும் சொல்ல போனாக்க இன்னும் கடுமையான பஞ்சம் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே முதலாளிகள் கையில் எந்திரங்கள் வந்தவுடனே அவங்க வந்து மனிதர்களையும் எந்திரங்களாக பாவிக்க தொடங்கினார்கள். இதுதான் வந்து நடக்கிற விஷயம். ஆக இப்படியாக இருக்கும்பொழுது இந்த உபரி மதிப்பு என்பது ஒரு புறம் இருக்கிறது. இதில் இன்னொரு பிரச்சனையை மார்க்ஸ் சொல்கிறார், அந்நியமாதல், எலினேஷன். அந்நியமாதல்னால் என்னென்னாக்க, ஒரு தொழிலாளி பல ஆண்டுகளாக சில கம்பெனிகளில் வேலை பார்த்த தொழிலாளியாக இருக்காங்க. அப்போது நம்ம மாடர்ன் டைம்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு சார்லி சாப்ளின்து, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இதை காட்டியிருப்பார் சாப்ளின். ஒருவர் வந்து எப்படி வந்து இயந்திரமாகத்தானே மாறி போய்விடுகிறார் ஒரு தொழிலாளி என்பதையும் கூட ரொம்ப நகைச்சுவையோடு காட்டியிருப்பார். அது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, பல ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்க முடியுது. அந்த காலத்தில் வந்து உழைப்பாளிகள் தொழிலாளிகள் வந்து மேற்கத்திய நாடுகளில் எப்படி உறிஞ்சி எடுக்கப்பட்டார்கள் என்பது வந்து நமக்கு தெரியும். அங்கே மார்க் சொல்கிறாரு, அந்த தொழிலாளி என்ன செய்கிறாரு, தொழில் செய்கிற இடத்துல யாருக்காக தயாரிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்கிறது பொருள். அது அவனுக்கான பொருள் இல்லை, அல்லது அவனுடைய சமூகம் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான செய்கிற பொருளும் இல்லை. இந்த கிராமத்தில் கூட்டாக சேர்ந்து சில காரியங்களை செய்வாங்க, ஒரு பெரிய குடில் கட்டுவாங்க, கோயில் கட்டுவாங்க, இல்லை பொது இடங்கள் கட்டுவாங்க, மேடை கட்டுவாங்க, இதெல்லாம் நமக்கானதுன்ற ஆர்வத்தோடு எல்லாமே பங்களிப்பு செய்வாங்க. ஆனால் இந்த தொழிலாளி வந்து இந்த பொருள் யாருக்காக செய்கிறேன்னு தெரியாது. அதனால் பொருள் செய்கின்ற பொருளிலிருந்து அந்நியப்படுகிறான், செய்கின்ற தொழிலிலிருந்து அந்நியப்படுகிறான். மெக்கானிக்கலாக பண்ணுறான், அவனுக்கு வெறுத்து போகுது, அவனுக்கு வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது ஒரு கட்டத்தில். அதுக்கு பிறகு என்னடா வாழ்க்கைன்னு தன்னிடமிருந்தே தன்னை அந்நியப்படுத்திக் கொள்கிறான். விரக்தியில் அவன் தன்னிடமிருந்தே அந்நியப்படுத்திக் கொள்கிறான். இப்படி அந்நியமான மனிதன்கிட்ட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கையை வாழ லாய்க்கற்ற வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்போ இது எப்படி மாற்றுறதுன்றது தான் மார்க்ஸுடைய ஒரே நோக்காக இருந்தது. மனிதர்கள் இயற்கையோடு தொடர்பு கொள்கிறார்கள், பருப்பொருளோடு தொடர்பு கொள்கிறார்கள். இந்த இயற்கை, மனிதன், பொருள், இந்த மூன்றுக்கிடையே இருக்கிற உறவு தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உழைப்பின் மூலமாக தொடர்பு கொள்கிறான்,
உழைப்பின் மூலமாக மாற்றங்கள் கொண்டு வருகிறார் மனிதர்கள். இதுதான் வந்து மார்க்ஸுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இந்த உழைப்பு தான் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பொருளாதாரத்தின் மீது அமைகிறது. எப்படின்னாக்க, இந்த உழைப்பினால் உண்டாகின்ற பண்டங்கள். ஒரு பொருளை வந்து பண்டம்னு எப்போ சொல்கிறோன்னாக்க, விற்பனைக்கு வரும்போது சொல்கிறோம். இப்போ விற்பனைக்கு வந்து கொண்டு போகும்பொழுது இந்த பண்டமானது பரிவர்த்தனை நடக்கிறது, வியாபார பரிவர்த்தனை. அதில் தான் இந்த லாபம் ஈட்டப்படுகிறது, இதில் தான் இந்த சுரண்டல் வருது. இந்த பரிவர்த்தனைகள் வருகின்ற சமுதாயத்தில் வந்து ஒரு மார்க்கெட் எக்கானமியாக அது மாறிடுது. மார்க்ஸுடைய கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமின்ற புத்தகம் வந்து, பொலிட்டிக்கல் எக்கானம்னா அரசியல் பொருளாதாரம் குறித்து அவருடைய விமர்சனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. அங்கே எப்படி வந்து இது மார்க்கெட்டுன்றது வந்து எப்படி உருவாகிறது, இந்த உழைப்பை அந்த மார்க்கெட் தீர்மானிக்க தொடங்குது எந்த மாதிரியான பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று. அப்போ பொருள் உற்பத்தி உறவுகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், ரிலேஷன்ஷிப். உற்பத்தி செய்கிறீங்க, உற்பத்தி சக்தி வந்து தொழிலாளியும் கருவிகளும், முதலாளி உற்பத்தி உறவுக்கு பாலமாக இருக்கிறார். இந்த உற்பத்தி உறவுகள் ரொம்ப டெக்னிக்கலாக தான் இருக்குது. மார்க்ஸ் வந்து மண்டையை பிடிச்சி உடச்சிக்கிட்டார். இது அத்தனையும் வந்து அவர் எழுதுறதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. அப்போ இந்த உறவுகள் வந்து என்னவாக இருக்குன்னாக்க, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக சுரண்டலாக இருக்கிறது. அங்கே இதை புரிந்து கொள்வது எப்படி என்பதும் அவருடைய கன்சர்னில், அவருடைய நோக்கத்தில் ஒன்றாக நம்ம பார்க்குறோம். உற்பத்தி உறவுகள் சொல்லும்பொழுது பொதுவாகவே சமூக உறவுகளை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். சமூகத்தின் மதிப்பீடுகள் என்னவாக இருக்கிறது, அரசியல் என்னவாக இருக்கிறது, ஒரு வாழ்க்கை முறைகளில் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் அல்லது அன்பு பண்பு பாசம் நேசம்லாம் சொல்லணும், எல்லா விஷயமே அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உழைப்பு, இந்த பரிவர்த்தனை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் அமையுது. அந்த சமூக அமைப்பு தான் வந்து அதையும் தீர்மானிக்குது. அங்கே அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம்னு மார்க்ஸ் சொல்வார். அடிப்படையான விஷயம் வந்து எக்கனாமிக்ஸ் தான், பொருளாதாரம். பொருளாதாரம்னு சொல்லும்போது அது உள்ளுக்குள்ளது உழைப்பு, உழைப்பும் சக்தி, உழைக்கும் உறவுகள், பரிவர்த்தனைகள், மற்றபடி வந்து மார்க்கெட்டு கேபிட்டல் இது அத்தனையும் வந்துடும். இதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து தத்துவம் பேசுகிறது, கலை இலக்கியம் போன்ற சாஃப்ட் கோர். அதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குதோ அதோடு தான் அது அமையும். இந்த சமுதாயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அடிப்படை, அதை ஒட்டி தான் உங்களுடைய பண்பும் அல்லது கலையும் இலக்கியம் தத்துவம் அமையும். ஆக இந்த அடி கட்டுமானத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறாரு அவர். அதுதான் அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஃபிலோசாஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம பார்க்குறோம். இப்படி இவருடைய தத்துவங்களை நான் சொல்லும்போது அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டே வந்தோம். அதை நான் ஒரு இடத்துல நிறுத்திட்டேன். அவரை எங்கே நிறுத்திட்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாரிஸில் அவர் இருந்தார். இதற்கிடையில் 1848 இவங்க கம்யூனிஸ்ட் அறிக்கை வந்த சில வாரங்களுக்குள்ளே பாரிஸில் மாபெரும் புரட்சி ஏற்படுகிறது. அது இவருடைய புத்தகத்தால் எழுந்த புரட்சியெல்லாம் அங்கே ஏற்கனவே அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் திரண்டு, அங்கே தான் நம்ம அந்த ஃப்ரெஞ்சு லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை, சமத்துவம் சமதர்மம் சகோதரத்துவம் என்ற விஷயங்கள்லாம் பெரிய ஒரு ஜனநாயக கான்செப்டாக வச்சு அங்கே புரட்சி நடக்குது. பாரிஸ் கம்யூன் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க கேப்சர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களாட்சி மலர்கிறது. ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த ஆட்சி இருக்க முடியல. பின்னால் வந்து திருப்பி வந்து அரசை வந்து அரசியல் சக்திகள் கைப்பற்றி அவங்க நடத்த தொடங்கிடுறாங்க. ஆனால் அந்த புரட்சி வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலை வந்து அந்த யூரோப் முழுவதும் உண்டாக்கிச்சு. அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஜெர்மானியர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம ஜெர்மனியில் புரட்சி பண்ணுவோம், இங்கேருந்து கிளம்புவோம், போய் போரிடுவோம், இன்னொரு ஆயுத புரட்சிக்கு தயாரானார்கள். மார்க்ஸ் வந்து அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணார். தொழிலாளர்களை வந்து எஜுகேட் பண்ணுங்கள், பெரும்பாலும் புரட்சி இருக்குன்னா தொழிலாளர் புரட்சி தான், தொழிலாளர்களை எஜுகேட் பண்ணுங்கள், ஃபிலோசாஃபிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு நம்ம வந்து வியூகங்கள் வகுப்பதற்கு முன்னால் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு வேணும்னு மார்க்ஸ் நினைச்சார். இந்த தெளிவு இது மார்க்ஸை கூட அவங்க பிற்போக்குவாதின்னு சொல்லிட்டாங்க. இந்த போயாண்டு போகிறவங்க தோற்று போய் அடிபட்டு வந்தாங்க. இது ரொம்ப வருத்தப்பட்டார் மார்க்ஸ். பின்னால் மார்க்ஸே அங்கே இருக்க முடியாத அளவுக்கு பாரிஸ்லேருந்து விரட்டப்படுகிறார் அரசாங்கத்தால். அவர் ஜென்னி மார்க்ஸை கூப்பிட்டுக்கிட்டு லண்டனுக்கு போகிறார். லண்டனில் பெரும்பாலும் ஜெர்மன்லேருந்து வேறு நாடுகள்லேருந்து விரட்டப்பட்டவர்கள் அகதிகளாக வந்தவங்க எல்லாருமே இங்கே குடியேறி இருக்கிறாங்க. இவரும் போய் இங்கே குடியேறிக்கிறார். இவருக்கு எங்கெல்ஸ் அப்பப்போ கொஞ்சம் பணம் அனுப்புகிறார். எங்கெல்ஸ் அவங்க அப்பானுடைய அந்த மில்லேருந்து வர காசில் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கார் இவருக்கு. அப்போ அங்கே இருந்து என்ன செய்கிறாருனாக்க, என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்பொழுது நியூயார்க் ட்ரிபியூன்ற பத்திரிகை கட்டுரை எழுதுகிறாரு, வேறு சில கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்காரு.
அமைப்புகளோட தொடர்பில் இருக்கார், அங்கே இருக்கிற அமைப்புகளை தொடர்பில் இருக்கார். ஆனால் வந்து காலப்போக்கில் என்ன ஆகிடுதுனாக்க, இந்த அமைப்பெல்லாம் வந்து சிதைந்து போகிறது. அவரை கூட வந்து அவங்க ஏற்றுக்கலை. நிறைய விஷயங்களில் விவாதங்கள், உரையாடல்கள், ஒரு சரியான ஒற்றுமை இல்லை. அவர் வந்து அந்த இடத்த விட்டு விலகிறார். விலகின பிற்பாடு மார்க்ஸ் அப்படின்ற தொடர்ந்து டெய்லி வந்து அந்த லண்டன் லைப்ரரிக்கு போகிறாரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் வந்து அந்த நூலகத்துக்கு சென்று ஆழமான ஆராய்ச்சியை மேற்கொள்கிறார். அந்த ஆராய்ச்சியின் விளைவாக வந்ததான் வந்து இந்த டாஸ் கேபிட்டல், மூலதனம் என்ற அவருடைய 3 வால்யூம்ஸும். இந்த பீரியடில் மார்க்ஸ் பட்ட கஷ்டங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது. மிக துன்பங்களை வந்து அனுபவித்திருக்கிறார். ஜெனி மார்க்ஸ் வந்து எழுதுகிறாங்க அதை பற்றிலாம். அவங்கக்கிட்ட இருந்த அந்த சில்வர் ஸ்பூன் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் விற்று குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 7 குழந்தைகள் பிறக்குது, 4 குழந்தைகள் இறந்து போய்விட்டன. ஒரு குழந்தையை புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லை. அப்போல்லாம் வந்து இந்த கம்பளி, இந்த கோட்டு இதெல்லாம் விற்க முடியாங்க. அந்த ஒரு கோட்டை விற்று தான் வந்து அவர் வந்து ஈமக்கிரி செய்கிறார். அவர் மார்க்ஸ் ரொம்ப அழகார், ரொம்ப வருத்தப்படுறார். அவரால் வந்து உண்மையிலேயே வந்து அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இங்கேயே வேலை கேட்குறாரு. போய் அவர் பல இடங்களில் வேலை கேட்குறாரு, வேலை கிடைக்கல அவருக்கு. அதனால் அங்கே பெரும்பாலும் வந்து ரொம்ப வீடை வந்து 24 மணி நேரத்தில் காலி பண்ண சொல்லி சாமான்லாம் எடுத்து வெளியில் வச்சிடுறாங்க. சாமான வெளியில் வச்சிடுறாங்க, அதை எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா நைட்டில் வந்து சாமான எடுத்துகிட்டு போனாக்க இங்கிலாண்டு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கெஞ்சி கூத்தாடி எங்கிருந்தோ காசு வாங்கி கொடுத்து சாமான்லாம் விற்றுட்டு குழந்தைகளோடு கிடக்கிறார். 3 பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க அவரோட. அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணதில்லை, பால் வாங்க கூட காசு இல்லை. ஜெனிக்கு வந்து கடுமையான அம்மை நோய் போட்டிருக்கிறது. இவர் உடம்பு சரியில்லை, என்ன செய்யணும் தெரியாதுல. ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டை எழுதிய ஞானி ஒருவேளை உணவுக்கும் தங்குவதற்கும் இடமில்லாமல் துன்பப்பட்டான் என்பது வந்து உலக வரலாற்றிலே மிக சோகமான ஒரு விஷயம். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய வரலாறு படிக்கும்போது, அந்த இடங்கள்லாம் படிக்கும்போது மிக வருத்தமாக இருக்கும். என்ன செய்கிறதுன்னு தெரியல இவருக்கு. ஆனாலும் விடாமல் படித்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து திடீர்னு படிப்பார், இதை படிக்க மாட்டார். 3 நாள் தொடர்ந்து கூட படிப்பார், எழுதுவார். ஜெனி வந்து அவருக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆதரவாக இருந்தாங்கன்றத அங்கே நம்ம பார்க்குறோம். இப்படியாக வந்து மார்க்ஸ் வந்து கேபிட்டலை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கார். பின்னர் ஒரு வழியாக வந்து எங்கெல்ஸ் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிடைச்ச பணத்தில் ஒரு 350 பவுண்டு கொண்டு வந்து கொடுக்குறார். மார்க்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாகிடுது, கடன்லாம் அடைக்கிறார். அதேபோல் அம்மா, அவருடைய அம்மா, மார்க்ஸுடைய அம்மா இறந்து போகிறாங்க, அதிலேருந்து கொஞ்சம் காசு வருது. இன்னொரு நண்பர் ஒருத்தர் இறந்து போகும்போது 800 பவுண்டை வந்து மார்க்ஸுக்கு எழுதி வைக்கிறார். இந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 800 பவுண்ட்ஸ் அந்த அறிஞரை கொடுக்குறாரு. ஸோ மார்க்ஸ் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து பரவாயில்ல அப்படி படிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கிடையில் வந்து மார்க்ஸினுடைய டாஸ் கேபிட்டல் வெளியிடப்படுகிறது. அது வெளியில் வந்த உடனே பல்வேறு அறிஞர்கள் அதை பார்த்து மலைச்சு போயிட்டாங்க. புதிய திருப்பம் சிந்தனை உலகில், வெறும் போராட்டத்தை முன்வைக்கவில்லை அவர், சிந்தாந்தத்தின் அடிப்படையிலான ஒரு மாற்றத்துக்கான எழுச்சியைத்தான் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். நீங்கள் போராடா விட்டாலும் போர் நடக்கும்ன்றார் அவர். இந்த கேபிட்டலிசம் கண்டிப்பாக தன் வீழ்ச்சியை தானே தேடிக்கொள்ளும் என்பதற்கான பல்வேறு விளக்கங்களை வந்து கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் உபரியான உற்பத்தி, ஏராளமான உற்பத்தி செய்யும், ஏராளமான உற்பத்தி நடக்கும்பொழுது அவர் அந்த காலகட்டத்தை கணக்கில் எடுத்து சொல்கிறார். போட்டி போட்டுக்கிட்டு உற்பத்தி பண்ணுவாங்க, நீ எதை செய்கிறா நானும் செய்கிறேன். அப்போ என்ன ஆகும்னாக்க, எந்திரமயமாக்கலும் நடக்கும். ஒரு பக்கம் எந்திரமயமாக்கும் போது உபரி ஆக உற்பத்தி நடக்கும்போது தொழிலாளிக்கு வேலையெல்லாம் போயிடும். இந்த வேலையில்லாத தொழிலாளிகள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எத்தனை நாள் தான் பொறுமையோடு இருப்பாங்க, பசியோடு இருப்பாங்க, பிணியோடு இருப்பாங்க, அவர்கள் ஒன்றிணைந்து தாக்குதல் நடத்துவார்கள். அப்போ உற்பத்தி சாதனங்கள் வந்து தொழிலாளிகள் வசம் மாறும். இதான புரட்சி. அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் அரசிடம் தான் எல்லாமே இருக்கணும், தனியார் வசம் இருந்தால் சுரண்டல் தான் நடக்கும். இது யாரும் மறுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது எல்லா மனிதர்களும் உழைப்பாளிகள், எல்லா மனிதர்களும் தொழிலாளிகள், எல்லா மனிதர்களுக்கும் சமநீதி கிடைக்க வேண்டியிருக்கிறது என்றால் அது உற்பத்தி செய்கின்ற பொருட்களும் உற்பத்தி உறவுகளும் உற்பத்தி ஸ்தாபனங்களும் பொதுவில் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக டாஸ் கேபிட்டலில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு அறிவியல் கூறுகளை வந்து அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கிறார்.
மார்க்ஸ் இறந்த பிறகு தான் வந்து வால்யூம் டூ அண்ட் வால்யூம் த்ரீயை வந்து கொண்டு வராங்க. எங்கெல்ஸ் அதுக்கு பிறகு ஒரு 12 ஆண்டுகளோட உயிரோடு இருக்கிறார். 1867 டாஸ் கேபிட்டல் வால்யூம் 1 வெளில வருது. அறிஞர்கள் போட்ட தொடங்கினார்கள். நிறைய பேர் மார்க்ஸ் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க, அவரை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. உலகமே வியந்து பார்க்க தொடங்கியது. அவருடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து பல இடங்களில் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது வெளியிலேயே வராமல் ரகசியமாக வச்சாங்க. அதுவும் வெளிவர தொடங்கியது. கேபிட்டலும் மூலதனமும் அறிக்கையும் சேர்ந்து அங்காங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஃபார்மேஷனுக்கு ஒரு வித்திட தொடங்கியது. அவர் பீரியடில் அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை ஃபாலோ பண்ணி ஒரு ரெவல்யூஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான புரிதலையும் தொழிற்சங்கங்களையும் கட்டமைக்க தொடங்கியது. தொழிற்சங்கங்கள் உறுதி பெற தொடங்கினேன்னு சொல்லலாம். அதனால் மார்க்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. டாஸ் கேபிட்டல் வந்த உடனே அது எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் எங்கெல்ஸ் தான்றதை வந்து அவர் வந்து ரொம்ப அன்போடு குறிப்பிடுறாரு பல சமயங்களில். அப்படிப்பட்ட மார்க்ஸினுடைய மனைவி 1881 உடல் நோய்வாய்ப்பட்டு உணவு இல்லை, பல்வேறு நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்க 1881 இறந்து போகிறாங்க. ஜெனி இறந்து போன உடனே அவர் ரொம்ப நொடிச்சு போகிறாரு. மார்க்ஸ்க்கு ஒரு ஹேபிட் உண்டு, அவங்க அப்பா ஃபோட்டோ எப்பவுமே பேக்கெட்டில் வச்சுருப்பார். முதலெல்லாம் பிறகு பிரிஞ்சு வந்துட்டார் அவர் குடும்பத்தை விட்டு. ஜெனி ஃபோட்டோவை எப்பயுமே வச்சுருப்பார். இறக்கும்போது கூட அவங்க மனைவியுடைய ஃபோட்டோ வந்து அவர் பேக்கெட்லேயே வச்சுருந்தார். ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் உள்ள ஆள், ரொம்ப அன்பான மனிதன். அவர் வந்து மனிதர் குலத்தின் மீது இருந்த அன்பினால்தான் தன் வாழ்க்கையே வந்து டெடிகேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்கி வழிகாட்டுதலில் கொடுத்துருக்கிறாரு. ஆக 1881 மனைவி இறந்த ஒருபாடு 1883 அவருடைய மகள் இறந்து போகிறார்கள். அதே ஆண்டிலே மார்ச் மாதம் 14 தேதி கார்ல் மார்க்ஸும் இறந்து விடுகிறார். அவருடைய சமாதி வந்து லண்டனில் இருக்குது. இன்றைக்கு கூட லண்டன் போகிறவங்களாம் அந்த சமாதிக்கு போய் பார்த்துட்டு வராங்க. அப்போது உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று ஒரு கூக்குரலிட்ட கார்ல் மார்க்ஸ், உலகம் அனைத்துமே பொருளின் இயக்கத்தால் நடக்கிறது என்று சொன்ன மார்க்ஸ் எந்தவித ஆன்மாவையோ இறைவனையோ நம்பவில்லை. மதங்கள் என்பது அபின் போன்றவை. மதங்கள் ஊடாக உங்களுக்கு எந்த விடுதலையும் கிடைக்காது, உங்களை போதையில் தான் வைத்திருக்கும் என்று ரொம்ப வெளிப்படையாக சொன்ன அவர் வந்து எல்லா இந்தியாவை பற்றி கூட படிச்சிருக்கிறார். ஆசிய உற்பத்தி முறைன்னு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆனால் அதில் ரொம்ப ஹானஸ்டாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, மேலை நாடுகள் போல் இங்கே வர்க்க பேதம் இல்லை, இங்கே சாதி பேதம் தான் இருக்கிறது. அப்படின்னு ஜாதிகள் குறித்து கூட அவர் வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்துக்கங்களேன். இந்த சாதிகள் எப்படி உருவாச்சுன்றதில் வந்து அவர் விளக்கம் கொடுக்குறாரு. சாதி முதல்ல வந்துச்சா இல்லை உழைப்பு பிரிவினை முதல்ல வந்துச்சான்ற கொஸ்டின் வருது. இப்போ உழைப்பின் அடிப்படையில் தான் வந்து சாதிகள் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற புரிதலை கூட கார்ல் மார்க்ஸ் கொண்டிருக்கிறார். ஆக உலகளாவிய அத்தனை விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த தொழிலாள வர்க்கத்துடைய விடுதலைக்காக அவர் கொடுத்த அந்த ஃபார்முலா வந்து இன்றைக்குமே வந்து ஒரு பெரிய எழுச்சி மிகு ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் பின்னால் அவர் மறைந்தவுடன் ரஷ்யாவிலே மாபெரும் புரட்சி தோன்றுகிறது. உலகில் வந்து மூன்றில் ஒரு பங்கு நாடு வந்து பல நாடுகள் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளாக மாறுகின்றன. அது கம்யூனிஸ்டம் தோற்று போச்சுன்ற ஒரு கேள்வி வரும். அது மார்க்சியம் தோற்று போகவில்லை, மார்க்சியத்தை கொண்டு சென்ற விதம்னு ஒன்று இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது அது எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க, இதை பற்றி விவாதம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு விவாதமாக உலக அரங்கிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தத்துவ அளவிலே மார்க்ஸினுடைய தத்துவங்களை நாம் மறுக்க இயலுமா என்பது என்னை பொறுத்தவரை சந்தேகத்துக்குரிய விஷயம். அவர் கொடுத்த விஷயங்கள் அனைத்தும் வந்து ஒவ்வொன்றும் கண்ணுக்கு முன்னால் நிரூபணம் கொண்ட ஒரு சமூக அறிவியலாக இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நன்றி, வணக்கம்.